என்ன கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருக்கேன், ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், ரெண்டு வெங்காயம் இந்த மாதிரி நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் எடுத்திருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் எடுத்திருக்கேன், ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன், பெரிய சைஸ் நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணிப்போம். பெரிய சைஸ் கத்திரிக்காய்ன்றதுனால இந்த மாதிரி அடியில் வரைக்கும் நாலு பக்கமும் கட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் குழம்போட டேஸ்ட்டு கத்திரிக்காயில் அடியில் வரைக்கும் இறங்கும். நீங்கள் சின்ன சைஸ் கத்திரிக்காய் எடுத்திருந்தால் பாதி வரைக்கும் கட் பண்ணாலே போதும். ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை எண்ணெயில் வறுத்து எடுத்துப்போம். அதுக்கு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கத்திரிக்காய் எல்லாத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். வறுத்தெடுக்கும் போதே இந்த மாதிரி கத்திரிக்காயோட நிறம் மாறும். இந்த மாதிரி வர வரைக்கும் கத்திரிக்காவை நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குழம்பு பண்ணுறதுக்கு ஒரு வானலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் பெருஞ்சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் போல் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன், ரெண்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் போல் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், ஒரு டேபிள் ஸ்பூன் போல் குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். கடைசியாக இதில் வச்சுருக்க தக்காளியையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிப்போம். இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கிறேன். இப்போ இதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இது எல்லாத்தையும் மைய அரைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வச்சுருக்க புளியையும் கரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி புளி தண்ணி கரைச்சி எடுத்துக்கோங்க குழம்புக்கு. குழம்பு பண்ணுறதுக்கு தேவையான அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கடுகு ஆட் பண்ணியிருக்கேன்.
கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கிறதையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணியும் மிக்ஸி ஜாரில் அலசி இதில் ஊற்றிருக்கேன். ரெண்டு பெரிய சைஸ் டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா குழம்புக்கு வச்சுருக்க புளி தண்ணியும் இதில் ஊற்றிக்கிறேன். பெரிய நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இது 3-5 நிமிஷம் வரைக்கும் மிதமான சூட்லேயே இருக்கட்டும். குழம்போட டேஸ்ட் எல்லாம் கத்திரிக்காயில் நல்லா இறங்கிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.